ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்ட் வீடியோ தான். அதாவது ஒரு 10 க்வெஸ்சன் வந்து 6th to 10th புக்கில் இருக்க ஆல் சப்ஜெக்ட்டுக்கான ஒரு க்வெஸ்சன் தான் இது. இதற்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. யார் வந்து அதிக சரியான பதிலை வந்து கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் செக் பண்ணி பார்ப்பேன். அப்படி செக் பண்ணுறதுல யார் வந்து அதிக கரெக்டான ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களோட கமெண்ட்டை வந்து நான் அடுத்த டெஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போடுவேன். அது உங்களுக்கு ஒரு என்கரேஜாகவும் இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு ஆன்சரையும் நீங்கள் போய் எப்படி இருந்தாலும் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஆன்சர் வந்து உங்கள் மனசில் பதியும். அதுவும் இல்லாமல் படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், முதலில் மனிதனை நிலவில் தரையிறக்க செய்த திட்டம் எது அப்படிங்கிறது. இது ஒரு இன்டைரக்டான க்வெஸ்சின்னு. அது நிலவில் முதலில் தரையிறங்கியவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் இந்த கேள்விக்கான பதில் ஈஸியாக இருக்கும். அடுத்தது, ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று டேஸ் காற்று என அழைக்கப்படுகிறது. அடுத்தது மூணாவது கேள்வி, கெமிஸ்ட்ரியிலிருந்து, வெங்காயம் வெட்டும்போது கண்ணில் நீர் வருவதற்கான காரணம் அதிலுள்ள டேஸ் வேதிப்பொருள் ஆகும். இது ஈஸியான க்வெஸ்சின் தான். அடுத்தது ஃபோர்த்து க்வெஸ்சின், உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடத்தை வகிக்கிறது. இதுவும் சர்ச் பண்ணி பாருங்கள், ஈஸியான கேள்வி. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5 டேஸ் நாளாக கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 5 என்ன நாள் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு புவியியலும் சுற்றுச்சூழலும் சார்ந்த நாள் தான். அடுத்தது 6வது கேள்வி, ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு பாக்ஸ் க்வெஸ்சின் தான். இதுவும் என்னென்னு பாருங்கள். அடுத்து 7வது க்வெஸ்சின், விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு டேஸ் என்று பெயர். இது பயாலஜியிலிருந்து ஒரு க்வெஸ்சின், பார்த்துக்கோங்க. அடுத்தது 8வது கேள்வி, நாம் வீட்டில் பயன்படுத்தப்படும் குழாய் விளக்கு அதாவது டியூப்லைட் ஒரு வகையான டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. நாம் வீட்டில் பயன்படுத்தப்படும் குழாய் விளக்கு ஒரு வகையான டேஸ் ஆகும். அடுத்தது 9வது கேள்வி, தமிழிலிருந்து, ஈஸியான கேள்வி தான், முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். அடுத்தது கடைசி க்வெஸ்சின் வந்து மேக்ஸ்லேருந்து, ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். 12 ஒரு இடத்தின் வெப்பநிலை 18 ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை -12 இருக்கும். இந்த கேள்வியிலெல்லாம் ஒரு டைமுக்கு 2 படித்து ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது 12 ஒரு நள்ளிரவு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நள்ளிரவு 12 ஒரு இடத்தின் வெப்பநிலை வந்து 18 ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை -12 இருக்கும். அவ்வளோதான் இந்த 10 க்வெஸ்சனுக்கும் ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் போய் பார்ப்பேன் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான கமெண்ட்டும் ரிப்ளை கமெண்ட்டும் நான் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக கரெக்டான ஆன்சரை யார் சொல்கிறாங்களோ அவங்களோட கமெண்ட்டை வந்து அடுத்த டெஸ்ட் வீடியோஸ் போடுறப்போ ஃப்ரண்ட்லேயே போடுவோம். அது உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், படிக்கிறதுக்கான ஒரு உத்வேகமாக இருக்கும். ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூவாக போடலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வரீங்க. ஸோ மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் 10 க்வெஸ்சன்ஸ்.